அதுவும் இந்த அரக்கம் கூட நடிக்கிறது இருக்கு பாருங்க, ஐயோ பெரிய தொல்லைங்க. கேப் விட்டா ஃபில்அப் பண்ணிட்டு வா. ஜிகர் தண்டா டூல நீங்க ரொம்ப மெனக்கெட்டு பண்ண ஒரு விஷயம் என்ன? கிளைமேக்ஸ். ஓகே, கிளைமேக்ஸ் வந்து எனக்கு நான் பசி தாழ மாட்டேன் எப்பவுமே. ஒரு மணிக்குனா ஒரு மணிக்கு சாப்பிடணும், அப்புறம் என்ன நான் மறந்துடுவேன் சாப்பாடு போடலாம். ஸோ ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சாங் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் கிளைமேக்ஸில், அது பண்ணும்போது ரொம்ப கோபமாக இருக்கணும், நான் ரொம்ப வெறித்தனமாக இருக்கணும். அதால் சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமல் இருந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி அது கேரக்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சூர்யா சார் வந்து நானே ஏற்றி விட்டேன், சார் பிரமாதமாக பண்ணிவிடுங்க சார், சூப்பர் இது 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 இந்த இந்த இடத்த விடக்கூடாது சார் நம்மனு. அவன் மனுஷன் போய் பின்னிட்டு வந்து என் முன்னாடி ஷேர் போட்டு நான் சூப்பராக பண்ணிட்டேன்ட்டார். எனக்கு அதுவே ஒரு என்னடா நம்மளே ஏற்றி விட்டு நம்மளே மாட்டிக்கிட்டோம் போல, இப்போ நம்ம ஏறி அடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடாம போய் தண்ணி சார் வந்து நிறைய கூப்பிட்டா, சார் மாஸ்டர் சாப்பிடுங்க மாஸ்டர் சாப்பிட்டு பண்ணுங்கன்னு. இல்லை இது இது வந்து சாப்பிட்டு பண்ணால் செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னு டைரக்டர் ஃபோன்லலாம் எப்போ மைக்கிலலாம் அப்படி சொல்ல மாட்டார், மைக்கிலேயே கத்தி சொன்னோம் மாஸ்டர் சூப்பர் அப்படின்னு வந்து கட்டிலாம் பிடிச்சா போல அந்த இடம். அப்புறம் தான் போய் உக்காந்து சாப்பிட்டேன் நான். ஸோ அந்த மார்க் கேண்டீனில் ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து அது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சந்தித்த டாஸ்க். 9 to 6 ஷூட்டிங் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் மொத்தம் 6 பேஜ் டைலாக், அது அதில் மெயினாக நிறையா எனக்கு இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் ஒரு 2 டைலாக் இருந்துச்சு. அது மேஜர் என்னோடய சீன் அது. அப்போது அன்றைக்கி ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால ஒரு செட் ஏதோ கொஞ்சம் ரெடி ஆகுதுனால மார்னிங் 9 o'clock பிளான் பண்ணது, ஈவினிங் 4 வரைக்கும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஷாட்டே 4 o'clock தான். ஸோ ஹோல் யூனிட் வாஸ் வெயிட்டிங் அது ரெடி ஆகிற வரைக்கும். அப்போ டேரக்டர் ரொம்ப டயர்டாயிட்டார். அப்போ நான் சொன்னேன், டேரக்டர் சார் 2 கேமரா செட் பண்ணிவிடுங்க, நான் 6 பேஜே சிங்கிள் ஷாட் அடிச்சிடுறேன், முடியுமா சார் அப்படின்னாரு. முடிச்சலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கேமரா செட் பண்ண சொல்லிட்டு அவர் கரெக்டாக கேப்சர் பண்ணார். நான் 30 minutes முடிச்சிட்டேன் அந்த 6 மினிட் ஷாட்டு அது முடிச்சிட்டேன். அது ஒரு தேங்க்யூ, அது ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. சரி இங்கே வரும்போது பார்த்தா இங்கே மெயினான டாஸ்க் என்னென்னு பார்த்தா நிறையா டயலாக் உள்ள சீன்ஸும் இருக்குது, அது எனக்கு பிரச்சனைலாம் போயிடுச்சு. ஏன்னா அப்படி டாஸ்க்கெல்லாம் சமாளிச்சுட்டு வந்தனால அது ப்ராப்ளம் இல்லை. டயலாகே இல்லாத சில சீன்ஸ் இருக்குது. இப்போ அதுதான் எனக்கு பெரிய டாஸ்க்கானது. பட் என்ன அப்படின்னா அதில் நான் எனக்கு ஒரு கண்டுபிடிச்ச விஷயம்னா, இவர் வந்து என்னை புஷ் பண்ணி விட்டதில், நான் ஒரு இவர் ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணி புஷ் பண்ணி விட்டதில் நான் கண்டுபிடிச்சிட்ட விஷயம் என்னென்னா, அவர் சாரோட டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா ஒரு க்ளோஸ்அப், ஒரு க்ளோஸ்அப்பில் நீ பார்க்குற க்ளோஸ்அப்பில் 6 பேஜ் டயலாகை கன்வே பண்ணணுன்ற மாதிரி க்ளோஸ் சைலண்ட் க்ளோஸ்அப். அந்த சைலண்ட் க்ளோஸ்அப்பில் அதை நான் பண்ணேன், அது என்னால் முடிஞ்சுது, அது ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ தேங்க்யூ. ஸோ ஒரு க்ளோஸ்அப் வந்து ஒரு 6 பேஜ் டயலாகை கன்வே பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயத்தை கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். வா வா சூப்பர் சூப்பர். ஐ திங்க் அது கிரெடிட் அங்கேயும் போகணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் தட்ஸ் வை வி கால் யூ யூனிக் ஃபிலிம் மேக்கர். Always. That's why Karthik Subra sir is a unique filmmaker. உங்க ஃபிலிம் கேரியர்ல இதுவரை பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எந்த ஆஸ்பெக்ட்ல வருது இந்த க்வெஸ்சன்? ஆக்சுவலா பொதுவாகவே சார், ஏதாவது சினிமா ஒரு கேரியர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆமா, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு 100 வருஷம் நடிச்சிட்டோம் இண்டஸ்ட்ரியில், 100 படத்துக்கு மேல அடிச்சு நாங்கள் எதுவும் பண்ணாது. இது வந்து கமல் சார் என்ன கேட்டா நீங்க பண்ணாத கேரக்டர் அது. எனக்கு